to our channel in the video la plus 2 max unit 5 important ana topic hyperbola oda important ana formulas nam eppadi easy ah nyapaga vechukiradhu shortcut oda indha video va nam discuss panna porom adhaadu hyperbola la rendu type irukudhunga onnu vandha pathina x axis la irukum another one vandu y axis la irukum adhaadu ellipse pottu varaikku nam major and minor appdiindra word use pannuvom hyperbola la pottu varaikku nam transverse axis and conjugate axis appdiinu அப்ப ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் தான் டிசைட் பண்ணோம் எந்த ஆக்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சில் இருக்கிறது, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சில் இருக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா, இதோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன். இதே நமக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சில் இருந்துச்சுன்னா ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, எலிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேஞ்ச் ஆயிருக்கும். எலிப்ஸ்ல டினாமினேட்டர் தான் டிசைட் பண்ணும் ஹூ இஸ் அ மேஜர் ஆக்சிஸ், ஆனால் இங்கே ஹைப்பர்போலாவில் நியூமினேட்டர் தான் டிசைட் பண்ணும், டினாமினேட்டர் தான் நெவர் சேஞ்ச். அதே ஏ ஸ்கொயர் இங்கே பி ஸ்கொயர், இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், நியூமினேட்டர் மட்டும் சேஞ்ச் ஆயிடுங்க. இப்போ நியூமினேட்டரில் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால நமக்கு வந்து மேஜர் ஆக்சிஸ் சாரி ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எல்லாம் இங்கே இருக்கும், நமக்கு எக்ஸ் ஆக்சில் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய் இருக்கிறதுனால ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா, கிளியராக இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்ற கண்டிஷன் யாருக்கு இருக்கும் அப்படின்னா எலிப்ஸ் இருக்கும், ஆனால் தெர் இஸ் நோ கண்டிஷன் ஃபார் ஹைப்பர்போலா. ஓகே, இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 0,0, இதுக்கும் அதே தான் 0,0. நெக்ஸ்ட் வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0, பிளஸ் ஆர் மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் ஃபோகை வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா ஜீரோன்னு இருக்கும், இதுக்கு பார்த்தீங்கன்னா 0, பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇன்னு இருக்கும், 0, பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் இது ஹியர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இன்னு இருக்குங்க, இந்த இடத்துல ஒய் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இன்னு இருக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் தி ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், லென்த் ஆஃப் தி ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் 2a. ஸோ இதுக்கும் அதே ஃபார்முலா தான் 2a. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் தி கான்ஜுகேட் ஆக்சிஸ் இஸ் 2b, லென்த் ஆஃப் தி கான்ஜுகேட் ஆக்சிஸ் ஹியர் ஆல்சோ 2b. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் 2b² / a, லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் பார்த்தீங்கன்னா 2b² / a. ஓகே, 2b² / a, ஹியர் ஆல்சோ 2b² / a. ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் இதில் நம்ம பி ஸ்கொயர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலாவை பொறுத்த வரைக்கும் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டு இ ஸ்கொயர் மைனஸ் ஒன், ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் அப்படின்றது எலிப்ஸ், இ ஸ்கொயர் மைனஸ் ஒன்ன்றது ஹைப்பர்போலா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எசன்ட்ரிசிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், இ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுவோம், எலிப்ஸில் யூஸ் பண்ணுவோம், ஹைப்பர்போலாவில் ப்ளஸ். இப்போ ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஓகேங்களா, இதுதான் எசன்ட்ரிசிட்டி ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒருவேளை நமக்கு இந்த கான்ஜுகேட் ஆக்சிஸ் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து இதில் இல்லை, எங்கள் சென்டரில் ஆரிஜினில் இல்லை அப்படின்னா இப்போ இப்படியே சேஞ்ச் ஆயிருக்குன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட்டு 0,0. அப்போ இந்த வெர்டெக்ஸ் வந்து சென்டர் பாயிண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம், h, k எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது அதோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன். இதே அனதர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா y minus k the whole square root by a square minus x minus h the whole square root by b square is equal to 1. ஓகேங்களா, எஸ் இந்த மாதிரி டெபுலர் காலம் போட்டு இதே மாதிரி நான் பேரபலாக்கும் சொல்லியிருக்கேன், எலிப்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா தயவு செஞ்சு அந்த ரெண்டு நோட்ஸும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோ. சி யூ அகெயின், பை பை.